NLC விரிவாக்கத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நில உரிமையாளர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதா என மாநிலங்களவையில் அதிமுக எம்பி சிவி சண்முகம் கேள்வி எழுப்பினார். கடலூர் மாவட்டம் வளையமாதேவியில் NLC நிர்வாகத்தின் அராஜகத்தால் விவசாயிகள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். இந்நிலையில் NLC விவகாரம் தொடர்பாக மாநிலங்களவையில் அதிமுக எம்பி சிவி சண்முகம் கேள்வி எழுப்பினார். அதன்படி நிலத்தை கையகப்படுத்தும் போது அளித்த வாக்குறுதியின்படி நில உரிமையாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதா என்றும் இழப்பீடு மறுவாழ்வு வழங்க அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் சுரங்க விரிவாக்க பணிகளுக்காக NLC-ஐ ஒட்டியுள்ள நிலங்கள் கையகப்படுத்தப்படுவது உண்மையா என்றும் உண்மையெனில் அது குறித்த விவரங்களை வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதற்கு நாடாளுமன்ற விவகாரத்துறை நிலக்கரி மற்றும் கனிம வளங்கள் துறை இணையமைச்சர் ஸ்ரீ பிரகலாத் ஜோஷி எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். அதில் கடந்த 2009 முதல் 2023 ஆண்டு வரையிலும் யாருக்கும் நிரந்தர பணி வழங்கப்படவில்லை எனவும் அனைவரும் தற்காலிக பணியிலேயே நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அதிர்ச்சி தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.